ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜி டாடி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு தாறு மரன் அப்டேட் கிடைச்சிருக்கு காட்ஸில் ஃபேன்ஸ்க்கு, மான்ஸ்டர் வர்ஸ் ஃபேன்ஸ்க்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆப்பிள் டிவியில் காட்ஸிலா சீரீஸ் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆப்பிளே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரி சீரீஸாக இருக்க போது, அதில் என்ன ஸ்டோரி பிளாட், அதுக்கப்புறம் அந்த சீரீஸ் தமிழில் வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்டர்வியூவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் வந்து ஒரு தாறு மரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அவெஞ்சர்ஸை டீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பத்து அவெஞ்சர்ஸை டீஸ் பண்ணியிருக்காங்க, அது எப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் சில மார்வல் அண்ட் டிசி அப்டேட்ஸ் பத்தி பார்ப்போம் இந்த வீடியோல. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்கிட்டே கூட போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த மாஸ்டர்ஸ் அப்டேட்டை பற்றி பார்ப்போம், காட்ஸிலாவோட அப்டேட். இந்த அப்டேட்டை அஃபிஷியலாக தான் சொல்லியிருக்காங்க ஆப்பிள் டிவியை, எந்த விதமான ரூமரும் லீக் கிடையாது, இது அஃபிஷியல், 100% அஃபிஷியல். ஸோ இதுபடி இப்போதைக்கு அந்த சீரீஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கு. காட்ஸிலாவுக்கு மூவியை கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும். மூவியில் தான் அதிகமாக காமிக்கலாம் காட்ஸிலாவை, பட் சீரீஸில் எப்படி காமிப்பாங்கிறது தெரியல. ஏன்னா சீரீஸில் எப்படி இருந்தாலும் மூவியோட பட்ஜெட் கம்மியாக தான் இருக்க போது. அப்படி இருக்கும்போது காட்ஸிலாவை எவ்வளோ நேரம் காமிப்பாங்கிறது தெரியல. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, காட்ஸிலா சீரீஸ் சொல்லிட்டு ஃபுல்லாக மனுஷங்களை வச்சு ஓட்டுறாலும் ஓட்டிடுவாங்க. கடைசி எபிசோட்ல ஒட்டி காட்ஸிலா வர மாதிரி காமிக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காட்ஸிலா ஃபேன்ஸ்க்கு தான் மிகப்பெரிய ஏமாற்றமே போயிடும். அதான் நான் இப்படி சொல்றேன். பட் பாத்து பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஆப்பிள் டிவி அவங்க கிட்ட இல்லாத காசு இல்ல, கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நிறைய பேருக்கு என்ன டவுட் இருந்தா, இந்த காட்ஸிலாவை ஓன் பண்ணிட்டு இருக்கிறது, அதாவது மான்ஸ்டர் ஓட் காட்ஸிலா ஓன் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டபிள்யூபி. சோ அவங்களோட ஒரு இது கூட கேட்காம, அதாவது அவங்க கிட்ட பர்மிஷன் கூட கேட்காம எப்படி இந்த ஆப்பிள் டிவில வருது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா ஹெச்பிஓ மேக்ஸ் சொல்லிட்டு டபிள்யூபி கிட்ட இன்னொரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. சோ அதுலயே யூஸ் பண்ணலாம அப்படி இருக்கும்போது எதுக்கு ஆப்பிள் டிவில யூஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காட்ஸிலாவை யார் உருவாக்குனா, லெஜெண்டரி அண்ட் டபிள்யூபி. சோ இந்த காட்ஸிலா உருவாக்குனாங்க, டபிள்யூபி அந்த காட்ஸிலாவை பப்ளிஷ் பண்ணாங்க, அவங்க பப்ளிஷ் தான் பண்ணாங்க. ஸோ அதனால லெஜெண்டரிக்கு தான் இந்த காட்ஸிலா தொங்க சொந்தமாகவும், அதே நேரத்தில் டோஹோ தான் காட்ஸிலாவோட ரைட்ஸை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு நாம பார்க்குற மான்ஸ்டர் வர்ஸ் காட்ஸிலாவை யார் வச்சிருக்காங்கன்னா, லெஜெண்டரி தான் டோஹோட எல்பொலியா. ஸோ இந்த மாதிரி லெஜெண்டரி அண்ட் டோஹோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காட்ஸிலாவுக்கு அடுத்த ஒரு சீரீஸ் கொடுக்கறான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை மான்ஸ்டர் வர்ஸ்லையும் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக டபிள்யூபி கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, அவங்களும் எஸ் தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் ஆப்பிள் டிவியில் இப்போதைக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் உள்ள இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஆப்பிள், இல்ல டபிள்யூபி, லெஜெண்டரி, அதுக்கப்புறம் டோஹோன்னு ஒரு நாலு கம்பெனிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த சீரீஸ்ல. பட் இந்த சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் டிவியும் லெஜெண்டரியும் தான். சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. டபிள்யூபி பண்ண வேலையை இப்ப ஆப்பிள் பண்ண போறாங்க, பட் சீரீஸ் வடிவில், அதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது மான்ஸ்டர் வர்ஸ்ல தான் நடக்கதா சொல்லியிருக்காங்க, அதை நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். காட்ஸிலா வெர்சஸ் காங், கிங் ஆஃப் மான்ஸ்டர் யூனிவர்ஸ் இருக்குல்ல, அதே யூனிவர்ஸ்ல தான் இதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு சாதாரண காட்ஸில் சீரீஸா இருக்க போது இல்ல, இது மான்ஸ்டர் வர்ஸ் காட்ஸில் சீரீஸா இருக்க போது. அப்கோர்ஸ் அப்படி இருக்கிறனால மான்ஸ்டர் வர்ஸ்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கும், அதையுமே இந்த சீரீஸ்ல காமிக்கலாம். பட் காட்ஸிலாவை காமிக்கிறதுக்கே பட்ஜெட் பத்துமான்னு தெரியல, அப்படிக்கோ மற்ற மான்ஸ்டரையும் காமிப்பாங்களேங்கிறது டவுட்டு. சரி, சீரீஸோட பிளாட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 தான் நம்ம காட்ஸிலா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்திருக்கும். அந்த யூனிவர்ஸ்ல காட்ஸிலா 1 பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் காட்ஸிலா உலகத்துக்கே வந்து தெரியப்படுத்தும், நான் உண்மையிலே இங்க ஒருத்தன் இருக்கேன்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஒரு சிட்டியை அடிச்சு நோக்கி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 2-3 வருஷம் கேப் கழிச்சு 2017 கிங் ஆஃப் மான்ஸ்டர் மாதிரி இருக்கும், எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க நடுவுல ஒரு 2-3 வருஷம் கேப் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் அந்த கேப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் காமிக்க போறாங்களாம். சோ காட்ஸிலா அதுக்கப்புறம் எங்க போனிச்சு, மோனார்க் சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, காட்ஸிலா பின்தொடர்ந்தே போயிருப்பாங்க. சோ அவங்க என்ன காட்ஸிலாவை வச்சு பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க அப்படிங்கறதான் காமிக்க போறாங்களா. அது மட்டும் இல்லாம காட்ஸிலாவை சம்பந்தப்பட்ட நிறைய முக்கியமான சீக்ரெட்ஸ் தான் வெளிப்படுத்த போறாங்களா. உதாரணத்துக்கு காட்ஸிலாவோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, அப்புறம் காட்ஸிலா ஏன் தனியா இருக்கு, அந்த மாதிரியான நிறைய சீக்ரெட்ஸ். சோ அது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவாங்களாம் இந்த சீரீஸ்ல. சோ அதுபடி பார்த்தா இதோட இந்த சீரீஸோட டைம் லைன் பாத்தீங்கன்னா 2015 தான் இருக்கணும். காட்ஸிலா வெர்சஸ் காங்குக்கும் பின்னாடி நடக்கல, காட்ஸிலா வெர்சஸ் காங்குக்கும் முன்னாடி நடக்குது, 2015 நடக்குது, கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்க்கும் முன்னாடி நடக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் இதோட இந்த சீரீஸ் மெயின் பிளாட்டாவும் இருக்க போது அப்படிங்கிற விஷயத்தையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் எது எப்படியோ இதுவும் மான்ஸ்டர்ஸ்ல தான் சேரும், தாரமரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒருத்தனா ஆல்ரெடி சொன்னதுதான், மூவியா இருந்துச்சுன்னா இந்நேரம் காட்ஸிலா சூப்பராவே காமிச்சிருக்கலாம், சீரீஸா இருக்கனால அந்த அளவுக்கு அதிக பட்ஜெட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு காட்ஸிலா மூவினா மினிமம் 200 மில்லியன் ஆச்சு செலவு பண்ணி ஆகணும், மினிமம் சொல்றேன். கிங் ஆஃப் மாஸ்டர்ஸ்க்கு அவ்வளோதான் யூஸ் பண்ணாங்க, அவ்வளோதான் செலவு பண்ணாங்க. பட் காட்ஸ்லாவர்ஸ் காங்குக்கு அவ்வளோ செலவு பண்ணல, ஏன்னா அந்த காங்கு கூட இருந்துச்சுல. ஸோ அதனால பட் காட்ஸ்லா மூவிக்கு அவ்வளோ செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காட்ஸ்லா எவ்வளோ பிரம்மாண்டமான உருவங்கிறது உங்களுக்கு தெரியும், அதோட சிஜியனா பக்காவாக இருக்கணும், முக்கியமாக காட்ஸ்லா உண்மையாக இருக்கணும், பொய்யா இருக்கக்கூடாது, பார்த்தாலே நமக்கும் பயம் வரணும். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக செலவாகி தான் ஆகணும் மூவினா. பட் சீரீஸ் கணக்கில் பார்த்தா சீரீஸுக்கு யார் இப்போதைக்கு அந்த அளவுக்கு அதிகமான செலவு பண்ணுறது இல்லை, 200 மில்லியனாக செலவே பண்ண மாட்டாங்க, அதிகபட்சம் 150 மில்லியன் இருக்கலாம். பட் இங்கே தான் இன்னொரு பிரச்சனை வருது, படம் வெறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும், பட் சீரீஸ் குறைஞ்சது 4 மணி நேரமாச்சும் இருக்கும்.
அந்த 4 மணி நேரம் ஃபுல்லுமே காட்ஸ்லா வரப்போறது கிடையாது. வந்த அதுக்கு பட்ஜெட் எங்கேயோ போயிடும். அது நிறைய கேரக்டர்ஸ் வர போறாங்க, நிறைய ஆக்டர்ஸ் வர போறாங்க, அவங்களுக்கும் காசு கொடுக்கணும் இந்த 4 மணி நேரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயத்துல இந்த சீரீஸுக்கு பட்ஜெட் ஏறிக்கிட்டே போகும். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூவிஸ் அளவுக்கு சீரீஸ் ஹிட் ஆகுது, அதாவது அவ்வளவு சம்பாதிக்காது. இப்ப நம்ம ஸ்பைடர்மேன் நோ ஹோம்னா 200 மில்லியனுக்கே இப்போதைக்கு 2 பில்லியன் அடிச்சிருச்சு. பட் சீரீஸ்ல 1 பில்லியன் அடிக்கிறது மிக மிக பெரிய விஷயம். அதுவும் அந்த சீரீஸ் ஹிட் ஆனதான் அடிக்கும். சீரீஸ் ஹிட்டும் ஆவலாட்டி லாஸை கொடுத்துரும். ஸோ அதனால இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, ஒரு போல்டான மூவி தான் எடுத்திருக்காங்க, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அது மட்டும் இல்லாம இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு வரணும்னா, ஆப்பிள் டிவி. ஆப்பிள் டிவி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கிடையாதுங்க, பட் நீங்க ஆப்பிள் டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா அதில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டும் கம்மியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் 2 வாரம் ஃப்ரீ. பட் எப்படி டிஸ்னி பிளஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இந்தியாவில் கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அதில் தமிழ் டப்பு ஹிந்தி டப்புனா வராது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஆப்பிள் டிவி சீரீஸ்னால் பார்த்துருக்கோம், பட் அது எதுவுமே தமிழ் டப்பு ஹிந்தி டப்புனா வரவே இல்லை. இந்தியன் லாங்குவேஜில் எனக்கு தெரிஞ்சு வரல, ஒன்லி இங்கிலீஷில் ஒண்டி தான் எடுத்திருந்தாங்க. ஏன்னா ஆப்பிள் டிவி இன்னும் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகலை, இப்போதைக்கு அமெரிக்காவில் ஒண்டி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்தியா பக்கம் யாருக்குமே தெரியல. ஸோ அதனால் இந்த சீரீஸை நம்ம தமிழ் டப்பில் எதிர்பார்க்க முடியாது. பட் மேபி நெட்ஃப்ளிக்ஸ் டிஸ்னி பிளஸ் யாராச்சும் முன் வந்து இந்தியன் ரைட்ஸை ஒண்டி, அதாவது இந்தியன்ல இருக்க ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை ஒண்டி வாங்கி தமிழ் டப் ஹிந்தி டப்னா பண்ணி ஓடலாம். பட் அவங்க முன் வருவாங்களாங்கிறது டவுட் தான். நெட்ஃப்ளிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன கேப்பீங்கன்னா, காட்ஸ்லாவுக்கு சீரிஸ் வருது ஓகே, காங்கு என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. காங் ஃபேன்ஸ் தானே நல்லா இருக்கீங்க. வெல், காங்குக்கு ஒரு அனிமேட்டர் ஷோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது நெட்ஃப்ளிக்ஸ்லுமே வரப்போகுது. பட் அது ஒரு அனிமேட்டர் ஷோ, லைவ் ஆக்ஷன் கிடையாது. பட் அதே நேரத்தில் காங்குக்கு ஒரு படமும் வரப்போகுது, அது வரதுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகும், பட் படம் வரப்போகுது. ஸோ காங் ஃபேன்ஸ்னா வெயிட் பண்ணுறது ஒருத்து தான். சரி, இதோட நம்ம மான்ஸ்டர் வர்ஸ் அப்டேட்டை முடிச்சிருவோம், ரொம்ப பெருசாகவே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம மார்வல் அப்டேட்டுக்கு வந்தோம்னா, மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்ஸ்லேருந்து புதுசாக ஒரு டிஷர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஷர்ட் தானடா, அதனால் எடுத்து ஏண்டா போட்டுட்டு இருக்கேன்னு நிறைய பேர் கேட்கலாம். பட் நம்ம மார்வல் டிஷர்ட்ல இருந்து கேப் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே டீடைல் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிஷர்ட் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்ஸ்ல இருந்து வந்த டிஷர்ட் தான், மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட டிஷர்ட் தான். பட் அதுல என்ன சிம்பிள் இருக்குன்னா, அவெஞ்சர்ஸோட சிம்பிள் இருக்கு. பின்னாடி என்ன கலர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி ரெட் கலரோட அவெஞ்சர் சிம்பிள் இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. சரி, இது என்ன சிம்பிள்ரா, இந்த மாதிரி ரெட் கலர் சிம்பிள் இங்கடா வந்திருக்கு காமிக் புக்லன்னு கேட்டீங்கன்னா, வேற எங்க, சீக்ரெட் வார்ஸ்ல தான். ஸோ அதுல தான், சீக்ரெட் வார்ஸ்ல தான் இந்த மாதிரி ரெட் கலர் சிம்பிள் பின்னாடி இருக்கும், முன்னாடி நம்ம அவெஞ்சர் சிம்பிள் இருக்கும். வேற அனிமேட்டர் ஷோல கூட நீங்க பாத்துருக்கலாம். வேற இது வழியா சீக்ரெட் வார்ஸ்ல யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸ் இந்த படத்துல நிறைய பேர் வரப்போறாங்கடா அப்படிங்கிறது டீஸ் பண்றாங்க. அதுக்காக ஒரு சின்ன கான்செப்ட் ஆட்ட மாதிரி ஒன்றை விட்டுருக்காங்க. இல்ல நிறைய சினாப்சிஸ்னா இருக்கு, அதில் நம்ம டாக்டர் அவெஞ்சர்ஸ்னா ஹெல்ப் கூட்டு போறாரு, உலகத்தோட மைட்டியஸ்ட் ஹீரோனா வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடியே பார்க்கலாம், டாக்டர் சுத்தி முத்தி எக்கச்சக்க அவெஞ்சர்ஸ் இருக்காங்க, ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஸ்காலட் விச். பட் இது நல்ல ஸ்காலட் விச்சா இருக்கணும். அதுக்கப்புறம் பிளாக் கிடோ சொல்லி நிறைய அவெஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இது இல்லையா, இந்த படத்துல நிறைய அவெஞ்சர்ஸோட கேமியோ இருக்க போதா, வந்து பாருங்கடா அப்படிங்கறத டீஸ் பண்றாங்க. வேற என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு தரமான அப்டேட் தான். ஆடி கேஸ்லிக்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேத்தி, இந்த கேஸ்லிக்ஸ் லீக் ஆனிச்சு அதை பத்தி, அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிருந்தோம். அதுல நான் சொல்லியிருப்பேன் எக்கச்சக்க அவெஞ்சர்ஸ் வரப்போறாங்கன்னு. மேபி உண்மையா இருக்கலாம், பட் ஒன மைண்ட் வச்சுக்கோங்க, 2வது ட்ரெய்லர்ல நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க போதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மார்வல் சோனி மாதிரி பொத்தி பொதினா வச்சிருக்க மாட்டாங்க 3 ஸ்பைடர்மேன். ட்ரெய்லர் 2ல 3 ஸ்பைடர்மேன் இருந்தாங்களா இந்த படத்துல, அவங்களை காமிக்கலாம். இல்லாட்டி மத்த யாராச்சும் கேரக்டர் இருந்தாங்களா அவங்களையும் காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சைனான கேரக்டர் காமிப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க நினைக்கிறீங்க? சரி, அதுக்கப்புறம் ட்ரெய்லர்னு சொன்ன உடனே நம்ம தோல் 11 தண்டர் என்னடா ஆச்சு, அதுல இருந்து இதுவான பெரிய அப்டேட்டுமே வரது இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. வெல், தோல் 11 ஷூட்டிங்னா எப்பயோ முடிஞ்சிருச்சு, நீங்க நினைக்கிறத விட முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ரீஷூட் கூட கொஞ்சமா தான் நடந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் கட்டே சூப்பரா இருக்கும் சொல்லி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஜி ஒர்க்னா தரமா போயிட்டு இருக்கு, படம் வரதுக்கு இன்னும் ரொம்ப நாளே இருக்கு, ஜூலை இருக்கு. கண்டிப்பா சிஜி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க படம் வரதுக்கு முன்னாடியே, அது பிரச்சனை இல்ல. ட்ரெய்லர் எப்பவா வரும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. சோ ஜூலை மாசம், 7ஆம் மாசம் நினைக்கிறேன். அப்படிதான் ட்ரெய்லர் இன்னும் ஒரு 2 மாசத்துல வரணும். ஆனா இப்போதைக்கு புதுசா ஒரு லீக் கிடைச்சிருக்கு, ட்ரெய்லர் இப்போதைக்கு January 31 வரப்போகுதுன்னு. ஸோ அதுக்கான ஒர்க்னா நடந்துட்டு இருக்கான். இல்லை, ஆல்ரெடி முக்காசி சிஜினா ஒர்க் ஆச்சு, ட்ரெய்லருக்காக புதுசாக 2-3 CGI ஒண்டி பண்ணி அனுப்ப போறாங்க. 31ஆம் தேதி நமக்கு ட்ரெய்லர் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டெல்லி கிடைச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஏன்னா வழக்கமா படம் வந்ததுன்னா 4 மாசம் முன்னாடி தான் ட்ரெய்லர் வரும், ட்ரெய்லர் 1 வரும், இல்லாட்டி அட்லீஸ்ட் 5 மாசமாச்சும் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது 6 மாசம் முன்னாடி அனுப்புவாங்களாங்கிறது தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், வந்துச்சுன்னா தரமா இருக்கும்ல. அதுபோல டிசிஜன்ல இருந்தா பேட் கேர்ளோட நிறைய செட் லீக் தான் லீக் ஆகிட்டே இருக்கு, நிறைய லீக் ஆகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்களே தான் லீக் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல நம்ம சோனி பண்ண வித்தியை காப்பிட்டுறாங்க. ஸோ சோனி பண்ண வித்தியை பார்த்தனால அவங்களும் அந்த வித்தியை பயன்படுத்த பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனி இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மார்வல் கூட மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்க்கு இதை பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் பேட்மேனோட ரன் டைம் ரிவீல் ஆயிருக்கு, எத்தனை மணி நேரம்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம், அதுக்கும் 4 நிமிஷம் கம்மி.
அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஆடியன்ஸ்னால் நிறைய பேர் இப்போதைக்கு பார்த்துருக்காங்க, பார்த்தவங்க எல்லாருமே தரமாக இருக்குப்பா படம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. பட் எனக்கு என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்டோட பேக்ரவுண்ட் ஃபுல்லுமே ரெட்டாக இருக்கு, நிறைய போஸ்டர்ஸுமே இருக்கு. அந்த போஸ்டர்ஸை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது டேடவில் மாதிரியே இருக்கும். ஏன்னா அவரோட ஹெல்மெட்டை கூட டேடவில் மாதிரி மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேடவில் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம டேடவிலோட டோனு கூட ரெட்டாக தான் இருக்கும், அவர் பின்னாடி எப்போதுமே ரெட்டாக தான் இருக்கும். ஸோ டேடவில பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் பேட்மேனை பார்த்து தான் டேடவில காப்பி அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர்ஸ்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஹாரர் மூவியாக தான் இருக்க வேண்டியது. பட் அதுக்கப்புறம் நாங்கள் ஹாரர் டைம்னா குறைச்சி ஒரு PG-13 தரமான பேட்மேன் படமாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. வெல், பேட்மேனை வச்சு ஹாரர் மூவி எடுக்கிற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. சரி, இவ்வளோ தான் இன்னும் அப்டேட்ஸ், நிறைய அப்டேட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, பின் பண்ணி விடுறேன். சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சீனியர் சீனியர் சனிங்க. பை பை.